ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப மூச்சு வாங்குது, ஏன்னா வண்டியை வந்து திருப்பி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டுக்கிட்ட. சில பேருக்கு தெரியும், நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம் திருப்பி வைக்கிறது, ஏன்னா இடம் இல்லை. ஓகேங்களா, யானையை வாங்கி நிப்பாட்ட இடம் இல்லாத மாதிரி தான் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம டயர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 பஞ்சர் போட்டிருப்போம். டயர் கிட்டத்தட்ட துணி மாதிரி அவ்வளோ தூரம் தின்னாக ஆயிடுச்சு, அதனால தான் அத்தனை பஞ்சர் விழுது. மாற்றிடுவோம் ஓகேங்களா. புது டயர்லாம் இல்லை, பழைய டயர் தான் மாற்றுறேன். பட் ரேஸ் ட்ராக்ல ஓட்டின டயர், ஸோ ரொம்பலாம் தேவையில்ல. ஒரே வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து தராங்க. நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, வடப்பள்ளியிலேருந்து புதுப்பேட் போகிறோம். நீங்களாம் புதுப்பேட் டான் பார்த்ததுல இன்னைக்கு பார்ப்பீங்க, நான் இல்லை இன்னொருத்தர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? ஓகே, கேமராவை ரெடி பண்ணிட்டு நேராக பைக் எடுக்கிறோம், கிளம்புறோம். ஓகே, எவ்வளோ நேரம் இழுக்குது. ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு, அன்னைக்கு மாதிரி தள்ளிக்கிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஏரியாவில் தள்ளவும் முடியாது பாருங்க, எங்கள் ஏரியாவை. நம்ம கூட ஹார்ஸ் ரீல்ஸ் வந்தால அந்த பையன்கிட்ட ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போட்டு கையில் காசு இல்லை. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ வடப்பள்ளியிலேருந்து புதுப்பேட் போயிட்டுருக்கோம். ஹெவி டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்படியே முடிஞ்சால் பப்ளிக் ரியாக்ஷனும் அப்படியே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. முதல்ல பப்ளிக் ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தா தானே கவர் பண்ண முடியும். பெங்களூர்லாம் நல்லா ரியாக்ட் பண்ணுறாங்க, இங்கே வந்துட்டு மதிக்க மாட்டேங்கிறாங்களே. உங்களுக்கு நான் இந்த வண்டி வாங்கினதுலேருந்து ஹெட்செட்டே போகிறது இல்லை, ஹெட்செட் போட்டு பாட்டெலாம் கேட்குறதே இல்லை. இந்த சவுண்டே பாட்டு மாதிரி நல்லா இருக்கு. ரொம்ப வளைச்சு நினச்செல்லாம் ஓட்டி சீனை போட விரும்பலை, ஏன்னா டயர் சரியில்லை. அழுங்காமல் குழுங்காமல் போய் சேர்ந்துடணும் இடத்துக்கு. இங்கேருந்து என்ன ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் புதுப்பேட். டிராஃபிக்கில் நிற்கிறது வந்துட்டு சூப்பர் பைக் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. ஆனால் மூஞ்சி அப்படியே கெத்தாக வச்சுக்கணும். என்ன சொல்கிறது, காலு கபகபன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். டுடே நோ பப்ளிக் ரியாக்ஷன், தனியாக அதுக்குன்னு வேணால் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா. ஒருத்தனும் பார்க்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுறது. நம்மளாக ஆள் செட் பண்ணி வச்சு பார்க்க வச்சா தான் உண்டு. பெட்ரோல் போட வேணாம் நினைக்கிறேன். ஒரு ரைஸ் கூட பண்ண முடியல, அதுக்குள்ளேயே ஏதாவது மேடு பள்ளம் இல்லைனா ஏதாவது வண்டி வந்துடுது. மவுண்ட் ரோடு வந்துட்டோம், இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். போகிறோம் புதுப்பெட்டானை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஓகேங்களா. பயந்துடாதீங்க, பயப்படுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டேன். 8 கிலோமீட்டர் கூட்டு வந்துட்ட கடவுளை, இன்னும் 3 கிலோமீட்டர் கூட்டு வந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தலைவர் ஏதோ வராரு. ஒரு பப்ளிக் ரேஷன் கிடைச்சது மவுண்ட் ரோடு என்டர் ஆயாச்சு. என்ஜாய் பண்ணுவோம்.
ஆனால் என்ன மாதிரி வந்து இவ்வளோ தூரம் டயரை விட்டுலாம் நீங்கள் மாற்றாதீங்க, முன்னாடியே மாற்றிடுங்க. ஒரு 70% வந்துட்டு தேஞ்சி போனோடனே வந்துட்டு மாற்றிடுங்க. அந்த க்ரௌட் ஏரியா சொல்லுவாங்களே அது என்ன மாதிரிலாம் பண்ணாதீங்க. என்கிட்ட வந்து காசும் இல்லாமல் இருந்துச்சு, கால்லையும் அடிபட்டுருந்துச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் மற்றபடி என்கிட்ட காசு இருந்திருந்து எனக்கு உடம்பு சரியாக இருந்து வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா மாற்றிருப்பேன். அப்போ மற்றவங்களாம் வேலை இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க, எல்லாருக்கும் வேலை இருக்கும், எனக்கு வேலை இருந்துச்சு, பட் துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதுதான் பிரச்சனை. மவுண்ட் ரோடு மட்டும் நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கலாம். அதனால சென்னைனாவே இந்த எல்ஐசி சென்ட்ரல்லாம் காட்டுறாங்க போல, ஏன்னா ரோடு அங்கே நல்லாயிருக்கும். உள்ளே வந்து பார்த்தாதானே தெரியும். பரவாயில்ல, 100 தொட்டாச்சு. ஓகே, புதுப்பேட்டை என்ட்ரு ஆயாச்சு. லெஃப்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஆள் உட்காந்துருப்பார் டானு. புதுப்பேட்டை என்ட்ரன்ஸ்லேயே நம்ம டான் இருப்பார். டானை தாண்டி தான் உள்ளே போகணும் எல்லாருமே. ஏன்னா அவரும் என் வீடியோ பார்ப்பார், அதனால் கொஞ்சம் மரியாதையாகவே பேசுவோம். இல்லைனாலும் மரியாதையாக தான் பேசுவேன், தப்பாக நினைக்காதீங்க. டான்னா டான் தான். ஆ, புதுப்பேட்டினாலே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. சொல்லுங்க ஏரியா, இங்கெல்லாம் வண்டி விட்டு போனால் என்ன ஆகும்? துண்டு துண்டாக கிடக்கும், அந்த துண்டும் கிடக்காது. இவர் தான் நம்ம கரீம் பாய் டான். தலைவர் அங்க போய் இன்ட்ரோடியூஸ் பண்றவங்களா? ஓகே, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் யூடியூப்க்கு, அங்க போய் வீடியோ எடுப்போனா? எவ்வளோ ஒரு அடக்கம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. நான் ஜெய் கல்டியில் வந்தேனே, கரீம் பாய் இவர் தான். புதுப்பேட்டான்னு சொன்ன எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்துட்டு ஹேண்டில் தான் கழட்ட முடியும்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்துட்டு ஒரு கடைக்கு போகிறோம் மிஷின்லேயே கழட்டி மாட்டுறதுக்கு. பெடாக்ஷனும் இல்லை, ஸோ நம்ம அங்கே போகிறோம் இப்போ. ஓகே, தலைவர் ரொம்ப வெயிட் பண்ண மாட்டார், டென்ஷன் ஆடுவார். ஸோ இன்னொரு கடை கூட்டு வந்திருக்காரு டான. பாப்போம் இங்க என்ன பண்றாங்கன்னு. வழியா புதுப்பேட் வந்தாச்சு. இவர் தான் இந்த கரீம் பாய் டான் சொன்னல, இவர் தான் அது. நம்ம தலைவருடைய ஃபோன் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாம் வந்து நான் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? எந்த டயரா இருந்தாலும், சின்ன ஸ்கூட்டில இருந்து சூப்பர் பைக் ஹைபூசா வரைக்கும், 1350cc ஹைபூசா வரைக்கும் எல்லா டயருமே நம்ம ஆள்கிட்ட கிடைக்கும். செகண்ட்ஸ்லனா பக்காவா நல்ல ரேட்டுக்கு கொடுப்பாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், எனக்கு ஒரு ரேட்டு சொன்னாரு, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. மற்ற இடத்துலலாம் டபுள் ட்ரிபிள் ரேட் சொன்னார் செகண்ட்ஸ்ல, பட் நம்ம தலைவர் வந்து வேற லெவல் ரேட் சொன்னாரு. உங்களுக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இவரை. ஓகேங்களா? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ற. இப்போ பாருங்க, டயர் வந்துட்டு எதனால மாத்தணும்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த நூல் தெரியற அளவுக்கு வந்துட்டு டயர் ஆயிடுச்சு, அதனால தான் வந்துட்டு. இது பாருங்க, ஸோ அதனால தான் ரொம்ப டேமேஜ். கிட்டத்தட்ட ஒரு 10 பஞ்சர் போட்டிருப்பேன். எங்கடா பஞ்சர் பஞ்சர்ன்னு எங்கன்னு கேட்காதீங்க, நிறைய இருக்கு, பட் அதெல்லாம் தெரில. இதுன்னு தெரில, ஏதோ குத்தி இருக்கு. ஏற்காட்லேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கே ஒரு பஞ்சர் போட்டிருந்தேன். ஸோ ஃபுல்லாக பஞ்சர். ஸோ அதனால தான் சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம். இதுதான் நம்ம வந்திருக்க கடை, புதுப்பேட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில். என்ன ரேட்டா? 8 lakhs வரும். ஆ ஆமாம், பெனிலி 600. பரவாயில்ல, பப்ளிக் ரேஷன் கிடைக்குது நம்மளுக்கு. பட் ஓட்டும் போது அவன் 1 rupee மதிக்கலை. இங்கே வந்து நம்ம வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாப்புல நம்ம தலைவர் தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சோம்னு சொல்லுவோம், இப்போ சொன்னால் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இது எப்படி தெரியுமா? இது பாய்புசாலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், 260 kg இருக்கும். இது அதை விட 20 kg தான் கம்மி. நம்ம இது நம்ம ஓட்டிட்டு வச்சுக்கோங்களேன், மற்ற எல்லா வண்டியும் ஓட்டலாம், பெரிய வண்டி. ஸோ இதுதான் நம்மளுடைய டயரு, பிரலி ஏஞ்சல் ஜிடி 180/60 ZR17 MC75W. ஸோ இதுதான் டியூப்லெஸ் ரேடியல். ஓகேங்களா? மேட் இன் ஜெர்மனி. ஸோ நம்ம வண்டி வந்து இட்டாலி, டயர் ஜெர்மனி. பிரலி வந்துட்டு ஆக்சுவலாக நல்ல டயர், உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இதான் ப்ராட், எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். என் கைக்கும் அதுக்கும் பாருங்கள் சைஸ் வச்சு காமிச்சா தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ ப்ராடு. 180 mm. ஸோ இது வந்து எங்கேயுமே டேமேஜ் ஆகலை பாருங்கள், தேயவே இல்லைங்களா, தேஞ்சே போகலை.
அப்படியே நல்லா புதுசாக இருக்குது பாருங்கள். டயர் சைடில் மட்டும் லைட்டாக சில இடத்துல தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ரேஸ் ட்ராக்ல ஓட்டின டயர் இது. லைக் இதோ பாருங்கள், எங்கேயாவது தெரியுதா உங்களுக்கு லைட்டாக. ஸோ இது நம்மளுக்கு யூஸும் ஆகாது, நான் மோஸ்ட்லி வந்துட்டு சைடில் ஓட்ட மாட்டேன், ஸோ பிரச்சனை இல்லை. உள்ளேயும் வந்துட்டு எந்த டேமேஜும் இல்லை, ஒரே ஒரு பஞ்சர் போட்டிருக்காங்க, அது இங்கே இருக்குது பாருங்கள். அது வந்து உள்ள கேப் என்னது கொடை பஞ்சர் சொல்லுவாங்களா, அது போட்டிருக்காங்க, உள் பக்கம் போட்டிருக்காங்க அதுவும். ஸோ ப்ராப்ளமே இல்லை, அது போட்டதே நம்மளுக்கு தெரியாது. இங்கே பாருங்களேன், பஞ்சரே தெரியாது அந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக போட்டிருப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூப்பர் டயர், கிட்டத்தட்ட புது டயர் தான் இது. ஒரு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி ஓட்டியிருப்பாங்க ட்ராக்ல, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தான் லாபம். இதோட ரேட் வந்து 18-20,000 இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 15-13 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா அது வீடியோ எண்டில் சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பெடாக் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க, டயரை கழட்ட போகிறாங்க. கழட்டிட்டு புது டயரு நம்ம தலைவருக்கு போட போகிறோம். தலைவன் சொன்னது வண்டியா சரிங்களா, அந்த டான் இல்லை, அந்த டான் அங்கே இருக்கார் பாருங்க, கை உடஞ்சி போயும் வந்துட்டு வேலை செய்கிறாரு பார்த்தியா. ஸோ டயர் பாருங்கள், சேம் சேம் மாடல், எல்லாமே சேம், டிசைன் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பக்கா டயரில் பஞ்சர் லிக்விட் யாரும் இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஒரு தகையில் பார்த்தீங்கன்னா டயரை கஷ்டப்பட்டு கழட்டினப்பல ஒரு கை வந்துட்டு கட்டுப்பட்டுருக்கு, அதனால் ஒரு கையில் கழட்டினார் கரெக்டாக. கழட்டிட்டு திரும்ப புது டயர் போட்டுட்டு இப்போது அவரே தனியாகவே மாடிட்டுருக்காரு, ஒரே ஆளாக. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒத்தாராக ஒரு கையில் அதுவும் ஒரு கையில் கட்டு, அதெல்லாம் பெருமை சொல்லக்கூடாது வெளியே, இருந்தாலும் சொல்லணும். மாட்டியிருக்காரு தனியாலாம் நின்று, சூப்பராக கரெக்டாக மாட்டியாச்சு. கரெக்டாக அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஸோ பிரலி 180/60. ஆக்சுவலாக நம்ம 55 தான் நம்ம வண்டியில் இருந்துச்சு, அதனால தான் நம்மளுக்கு ஹைட்டாக தெரியுது. 180/55 தான் நம்ம வண்டியில் போட்டிருந்தது, பட் ஆனால் இது வந்து 180/60. ஆமாம், ரிம் சைஸ் வந்து 17ZR 17W. ஸோ இது வந்துட்டு வேறு அந்த பிரலி தான், பட் ஆனால் அதோடைய சப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டயாப்ளோ ரோசோ கார்சா. ஸோ இது வந்து ட்ராக்ல ஓட்டுற டயரு.
கடைசியில் வந்து ரேட் சொல்கிறேன் வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொன்னேன். ரேட் வந்து 3500 கொடுத்தாரு. வெளியே நான் வந்து இன்னொரு இடத்துல கேட்டேன், இதை விட சென்ட்ரலில் க்ரௌன் ஏரியாவில் நல்லா தேஞ்சிருந்துச்சி, பட் ஆனால் அவங்க வந்து 6000 சொன்னாங்க. பட் நம்ம தலைவர் வந்து 3500 கொடுத்துருக்காரு. அதை விட கூட கம்மி பண்ணுவார், நம்மளுக்கும் ஒரு மனசாச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ கேட்டதை கொடுத்தாச்சு. நீங்களும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இதே மாதிரி நல்ல டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும் டயர். ஓகே, ஒரு வழியாக வந்துட்டு டயர் போட்டாச்சு, நம்ம ஆளுக்கு பேமெண்ட் கொடுத்தாச்சு, கிளம்புறோம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, பாய். பாப்பா இவர் தான் கரீம் பாய், நான் உங்களுக்கு எல்லா நம்பரும் தரேன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்றேன். புதுப்பேட் வந்து கரீம் பாய் டான்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ, கரெக்டா? ஓகே ப்ரோ, வரேன் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ, ஓகே, பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. ஓகே, கிளம்புறோம். நான் டான்னு சும்மா விளையாட்டுக்கும் சொன்னனா, இல்லை உண்மையாக தான் நான் சொல்கிறேனா, இல்லை அவர் உண்மையாக தான் எனக்கு சொல்கிறாரனாலும் தெரில எனக்கு. அவர் அப்படி தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால தான். ஓகேங்களா, ஜோக்லாம் பண்ணலாம் அவர் வச்சு. ஆனால் டயர் உண்மையிலே சொல்கிறேன், நான் சும்மா வீடியோவுக்கு பேசணும், கண்டென்ட்டுக்காகலாம் பேசலை. உண்மையிலே பழைய டயர் வந்து ரொம்ப தேஞ்சு போயிருந்தனால நான் என்ன நினச்சேன்னா, பெண்டு போட்டு ஓட்டும் போது எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டாக இருக்கும், ஏன்னா க்ரௌன் ஏரியா, அதாவது சென்டர் ஏரியா வந்து ரொம்ப தேஞ்சு போயிருக்கும், கரெக்டாக. ஸோ சைடில் வந்துட்டு நம்ம பெண்டு போடும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெண்டே போட முடியாது, அநியாயத்து கஷ்டமாக இருக்கும். நான் நினச்சேன் இந்த ரெண்டு சைடு அந்த கிராஷ் கார்டு போட்டிருக்கேன் இல்லையா, அதனால தான் அந்த கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது டயர் ஆலன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், பெண்டு போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்த வண்டி ஓட்டுறதுக்கே இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. நல்ல ஒரு உண்மையிலே சொன்னால் ரேஸ் ட்ராக்ல ஒரு ரெண்டு வாட்டி ஓட்டிருப்பாங்க இந்த டயர், அதனால வந்து நம்மளுக்கு கம்மியான ரேட்டு கிடச்சிருக்கு. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு வெளியெல்லாம் வந்து நடுவில் க்ரௌன் ஏரியா தேஞ்சி போன டயரே பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த 180 mm சூப்பர் பைக் டயர்ன்றனால எப்படியே பணக்காரங்க தான் வச்சுருப்பாங்க அப்படின்றனால ஒரு 6000 ரூபாய் அந்த மாதிரி விற்பாங்க. பட் நம்ம ஆள் வந்து 3200 கொடுத்துருக்காரு. எத்தனை நாள் அத்திரமா அடைஞ்சேன், கிட்டத்தட்ட ஒரு 1 month நான் எல்லார்டையும் தெரிஞ்சவங்கிட்டே கேட்டுட்டு இருக்கேன் 180 mm டயர் செகண்ட்ஸில் கிடைக்குமா கிடைக்குமான்னு. ஃபஸ்ட் ஹேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2016 மாடல் தான் இருக்குது ஆன்லைனில். ஓகேங்களா, டயர்ஸ் நோ அது சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் இது இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல் தான். அதெல்லாம் வேஸ்ட்டு போடுறது, அவ்வளோ பழசு. நான் போய்ட்டு 24000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு 3000 ரூபாய் கொடுத்து நம்ம இப்படி வாங்கிடலாம் இல்லையா, ஈஸியாக முடிச்சிடலாம்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, அப்படி சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம். பிடிக்கலாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, டோன்ட் சப்ஸ்கிரைப் அன்டில் யூ ரியலி லைக் இட். ஓகே, எல்லோரும் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, பாய். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, சூடலையே, லைட்டாக சூடாக இருக்குது. அந்த பேட்டர்ன் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர மற்ற எல்லாமே சேம் தான். கொஞ்சம் பல்கியாக இருக்கும் டயர், ஏன் அப்படின்னா இது வந்துட்டு 180/60, அதனால் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். நான் ஆல்ரெடி போட்டிருந்ததை விட கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், நல்லா இருக்கா?